அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பருப்பு துவையல் தாங்க. இந்த பருப்பு துவையல் வந்து ரசத்துக்கு, காரக்குழம்புக்கு, கஞ்சி சாதத்துக்கெலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டியில் தாங்க நான் எல்லாத்தையும் வறுத்தெடுக்க போகிறேன். அப்படி உங்கள்கிட்ட இந்த தாளிப்பு கரண்டி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமான பேனில் கூட வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு துவையலுக்கு நான் ஒரு 50 கிராம் பருப்பு இருக்குங்க. துவரம்பருப்பு தான் சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்புலாம் சேர்க்கக்கூடாதுங்க. இது முழுக்க முழுக்க துவரம்பருப்பில் மட்டும்தான் நம்ம இந்த துவையல் செய்யணும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணுங்க. இது கலர் சேஞ்ச் ஆகும். அது கூட நம்ம இந்த பருப்பு வறுக்கும் போது நல்ல அதோட வாசம் சூப்பராக வருங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி நமக்கு பருப்பு சேஞ்ச் ஆகணும். இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், இதை மாற்றிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டும் வரமிளகாய், அது கூட ஒரே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. நான் இன்றைக்கி காரத்துக்கு 6 வரமிளகாவும் பூண்டு பல்லு ஒரு 5 அல்லது 6 பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். 50 கிராம் பருப்புக்கு இந்த பூண்டும் இந்த வரமிளகாவும் போதுமானதுங்க. பாருங்கள், புளி ஒரே ஒரு சின்ன துண்டு தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க, டேஸ்ட்டே மாறிடும். புளி சேர்க்கறதுனால நமக்கு துவையல் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால துவையல் நமக்கு கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கிட்டோம்னா துவையல் நம்ம வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு நமக்கு தாங்குங்க. துவையலுக்கு தேங்காய் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் துருவி அதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் வறுக்காதீங்க, ஸ்லிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், தேங்காயும் வறுபட்டுருச்சு. இப்போ இது எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் லேசாக தண்ணி விட்டு விட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குறைக்குறன்னு அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் அரைக்கும் போது ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி பருப்பு துவையல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தது உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பருப்பு துவையல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.